வணக்கம். இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளி கிழங்கின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிழங்கின் சிறப்பே இதில் குறைந்த அளவே கொழுப்பு உள்ளது என்பதுதான். மேலும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இதை மற்ற கிழங்குகளைப் போல் இல்லாமல் எண்ணெய் காரம் சேர்க்காமல் ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டாலே மிகவும் சுவையாக இருப்பதோடு இல்லாமல் இதில் விட்டமின் ஏ, பி, சி, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இரும்பு, கால்சியம் போன்ற உடலுக்கு அவசியமான விட்டமின் மற்றும் தாது உப்புகளும் ஏராளமாக உள்ளதால் நமது உடலுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடியது. இப்பொழுது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அவித்து சாப்பிட்டால் யாருக்கெல்லாம் மிகவும் நல்லது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. மற்ற கிழங்குகளை விட இதில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் உள்ளதால் இந்த கிழங்கை சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மேலும் சரும ஆரோக்கியம் மற்றும் நரம்பு மண்டல செயல்பாட்டிற்கும் பெரிதும் உதவுகிறது. அடுத்து இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மிக முக்கியமான மினரல். எனவே இது இரத்த அழுத்தத்தை சீராக்குவதால் இதை குறைந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்களும் பயப்படாமல் சாப்பிடலாம். அது மட்டுமல்ல, இதில் இரும்பு, மாங்கனீஸ் அதிக அளவில் இருப்பதால் நரம்புகள், இதயம், இரத்த நாளம் ஆகியவை சீராக செயல்பட உதவுகிறது. மேலும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. பொதுவாக 80% மக்கள் மாங்கனீஸ் பற்றாக்குறையால் அவதிப்படுகிறார்கள் என ஆய்வுகள் கூறுகிறது. எனவே இந்த பற்றாக்குறையை போக்க அவசியம் வாரம் 2 முறையாவது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவது முக்கியம். அடுத்ததாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முக்கியமாக நார்ச்சத்து தேவைப்படும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் தேவையான அளவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் குடலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்தும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவும். முக்கியமாக இதை தோலுடன் சாப்பிட்டால் நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். அத்துடன் ஒரு நாளில் நமக்கு தேவைப்படும் விட்டமின் ஏ சத்தை போன்று 2 மடங்கு ஒரு கிழங்கை சாப்பிடுவதிலே கிடைத்துவிடும். எனவே இதை அடிக்கடி சாப்பிடுவதால் கண் பார்வை அதிகரிக்கும். அத்துடன் தேவையான விட்டமின் சியும் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த கிழங்கில் தேங்கி கிடக்கும் புரத சத்து தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி உடையது. பொதுவாக மற்ற உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது சில நச்சுப் பொருட்கள் உடலில் தேங்கிவிட வாய்ப்பு உண்டு. அந்த நச்சுப் பொருட்களை இந்த புரத சத்து உடலிலிருந்து அடியுடன் நீக்குகிறது. மேலும் இந்த கிழங்கு நுரையீரல் மற்றும் தொண்டை புற்றுநோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டது. சொல்லப்போனால் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படும் சுவாச பிரச்சனை கூட இந்த கிழங்கு சரி செய்கிறது. மேலும் சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள சத்துக்கள் அல்சரை குணப்படுத்துகிறது. அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளதால் இதனை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு ஏற்படும் ஃப்ரீ ராடிக்கல் செல் அழிவினை தடுக்க உதவும். மேலும் எப்பொழுதும் உங்களை இளமையாக வைத்திருக்கும். எனவே வாரத்திற்கு 1 முறையாவது சர்க்கரை வள்ளி கிழங்கை கண்டிப்பாக சாப்பிடுங்கள். அடுத்து சர்க்கரை வள்ளி கிழங்கு என்று பெயரிலேயே சர்க்கரை உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட தயங்குவார்கள். ஆனால் இதை சாப்பிட்டால் உடலில் இன்சுலின் சீராக சுரக்கவும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைக்கவும் உதவும் என்றும் இதில் உள்ள நார்ச்சத்து உணவில் உள்ள குளுக்கோஸினை இரத்தத்தில் சேர்க்கும் வேகத்தை குறைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதற்காக நீரிழிவு நோயாளிகள் நிறைய சாப்பிடலாம் என்பதில்லை, அளவாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.